டுபுக்கு சங்கர்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்துருந்தான். ரொம்ப அழகாக பேசியிருந்தான். கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு காதுக்கு. நீங்கள் ஏன் வந்து அது பல்லால் கடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ வக்ர புத்தி, உங்கள் எண்ணம் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. எது எடுத்தாலும் உடனே மார்பகத்தில் காயம் இருந்துச்சுன்னா உடனே அது பல்லால் கடிச்சதுன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? சந்தேகப்படுறீங்களா வாத்தியாரையெல்லாம்? அது கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஏ, இந்தியாவில் அப்படி யார் இருக்கிறா? இங்கே யார் இருக்கா அந்த மாதிரி பலாத்காரம் பண்ணுற அளவுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறான். அடே, பசுமாட்டை விட்டு வைக்காத நாடு தாண்டா அந்த நாடு. பசுமாடு இருக்குல்ல, மாடு. மாட்டை விட்டு வைக்காத நாட்டில் தாண்டா நீ வாழ்ந்துட்டுருக்குற. டெட் புக் சங்கர், மாட்டையே விட்டு வைக்காத நாட்டில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்குற. 9 மாத குழந்த, வெறும் பிறந்து 9 மாதமே ஆன குழந்தைய கூட விட்டு வைக்காத நாட்டில் தாண்டா நீ வாழ்ந்துட்டுருக்குற. டே டுபுக்கு சங்கர், அந்த நாட்டில் தாண்டா நீ வாழ்ந்துட்டுருக்குற. அடே, 65 வயசு கிழவியை கூட விட்டு வைக்காத நாட்டில் தாண்டா நீ வாழ்ந்துட்டுருக்குற. அடே டுபுக்கு சங்கர், 65 வயசு கிழவியை கூட விட்டு வைக்காத இந்த நாட்டில் தான் நீயும் வாழ்ந்துட்டுருக்குற. அது பல்லால் கடிச்சதோ இல்லையோ, ஆனால் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்கிற பார்த்தியா? அப்படி நினைக்கிறதே தப்புன்னு சொல்கிறீல்ல. அப்போ நீ எந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குற? பசுமாட்டை விட்டு வைக்கல, 9 மாத குழந்தைய விட்டு வைக்கல, 65 வயசு கிளவி வரைக்கும் விட்டு வைக்காத இந்த நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது ஒரு வயசு பொண்ணு, 17 வயசு பொண்ணு இறந்து போயிட்டா ஏன் அந்த சந்தேகத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள்? ஏன் பார்க்கக்கூடாது? அப்புறம் எதுக்கு இந்த போக்சோ ஆக்டு அது இதுன்னு இல்லை, எதுக்கு வச்சுருக்காங்க? எதுக்கு நீ அதுக்கு வேணா வேண்டான்னு அப்ளை பண்ணு. எதுக்கு நம்ம நாட்டுக்கு எதுக்குங்க? நீ இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான நாடு, அந்த மாதிரி சந்தேகப்படுறதே தப்பு அப்படின்னு சொல்லு போ. அப்படியே டுபுக்கு சங்கர், ஏன்டா அப்படி இருக்கேன்?